நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 330 இடங்களில் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எதிர்மறை எண்ணங்களோடு அமையும் கூட்டணி வெற்றி பெறாது. பாஜக நேர்மறை அரசியல் செய்வதாக சொல்கிறார் பிரதமர் மோடி. பாஜக ஆட்சியில் இந்திய ஜனநாயகம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாவதாக கண்டனம். நாட்டை காக்க உறுதி பூண்டுள்ளதாக ஆலோசனை கூட்டத்திற்கு பின் எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிக்கை. ஊழல்வாதிகளை அரவணைக்கும் பிரதமர் திமுகவை விமர்சிப்பது வேடிக்கை. பாஜகவுக்கு தகுதி இல்லை என ஸ்டாலின் ஆவேசம். ஒரு வார இடைவெளிக்கு பின்னர் குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து. அருவிகள் புத்துயிர் பெற்றதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மன்னார் வளைகுடா பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 1000 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை. 6 நேர விசாரணைக்கு பின்னர் அமைச்சர் மற்றும் அவரது மகன் வீடு திரும்பினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பு. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான பின்பு சந்தித்தார். கலைஞர் உரிமை தொகை பெற சென்னையில் வரும் 24 தேதி விண்ணப்ப பதிவு முகாம் தொடக்கம். கட்டுப்பாட்டு அறைக்கான உதவி எண்களும் அறிவிப்பு. ராசிபுரம் அருகே பைக்கில் லிப்ட் கேட்டு சென்ற கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். புகார் கொடுத்த 3 நேரத்தில் இளைஞர் கைது. குடிபோதையில் நண்பருடன் சேர்ந்து மனைவியிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமை. கணவரும் நண்பரும் கைது. குஜராத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் நீரில் மூழ்கி சேதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.